முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19 மற்றும் அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-6 முடிய மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாள விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. 2 வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15-20-26 வரை உள்ள இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, இறந்து கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவில் முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிப்பணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 39 தொடக்கம் 56-6. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபேத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபேத் கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபேத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. என்னில் அவர் நம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர்.
என்னில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் புரிந்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வருங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். மூதாதையர் குறைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராய் இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபேத்தோடு தங்கிய பின்பு தம் வீடு திரும்பினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்தேசுக்குள்ளே பிரியமானவர்களே, இன்று தாய் திரு அவையாக நாங்கள் ஒரு பெரிய அல்லது பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியனுடைய விண்ணேற்பு பெருவிழா. அன்னை மரிக்கு இறைவன் கொடுத்த ஓர் உன்னத கொடை. ஏன் கடவுள் இத்தகைய ஒரு பெரும் கொடையை அன்னை மரிக்கு வழங்கினார்? அருமையானவர்களே, அன்னை மரியா என்னையும் உங்களையும் போல ஒரு சாதாரண பெண்ணாக வாழ்ந்தார். இறைவனுடைய அழைப்பை ஏற்றார். அது ஒரு கடினமான அழைப்பு என்பதை உணர்ந்தும் அந்த அழைப்பை ஏற்று இறுதி வரை அந்த அழைப்பிலே பிரமாணிக்கமாக இருந்ததனால் கடவுள் அவருக்கு இந்த உன்னதமான கொடையை கொடுத்தார். அவரை அவருடைய ஆன்மாவை அழிவுறாமல் அவரை விண்ணகத்திற்கு எடுத்து கொண்டார். பழைய ஏற்பாட்டிலேயும் நாங்கள் இருவருடைய நிகழ்வுகளை பார்க்கின்றோம். ஏனோக் மற்றும் எலியா ஆகிய இருவரையும் இறைவன் விண்ணகத்திற்கு எடுத்து கொண்டதை, அதேபோல் அன்னை மரியாவையும் இறைவன் எடுத்து கொண்டார். அவருக்கு அதை ஒரு பெரும் கொடையாக இறைவன் கொடுத்தார். அவரை கல்லறையில் வைத்து அழிவுறாமல் இந்த உன்னத கொடையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். அவருடைய இந்த விண்ணேற்பு விழாவிலே மகிழ்ச்சி அடையும் நானும் நீங்களும் அத்தகைய உன்னத நிலைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை இன்றைய விழா நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஆகவே நாமும் அன்னை மரியாவின் அடிச்சுவற்றை பின்பற்றி எப்பொழுதும் எதிலும் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக எங்களை பக்குவப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய திருவுளப்படி வாழ்வது என்பது சவால்கள் நிறைந்தது, கஷ்டங்கள் நிறைந்தது, துன்பங்கள் நிறைந்தது. ஆனால் இந்த துன்பங்கள், கஷ்டங்கள், சவால்கள் எங்களால் வெற்றி கொள்ளக்கூடியவை என்பதை இன்றைய விழா நமக்கு கோடிட்டு காட்டுகின்றது. எனவேதான் அன்று அன்னை மரியா பாடிய பாடல் இன்றும் எங்களுக்கு பொருள் பொதிந்ததாக இருக்கின்றது. அவர் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார். இன்று உலகம் முழுவதும் அவரை போற்றி புகழ்கின்றது. இதோ எல்லா தலைமுறையினரும் இது முதல் என்னை பேருடையாள் என அழைப்பர். அவர் ஏன் பேருடையாள்? எலிசபெத் அழகாக சொல்லுகின்றாள், ஆண்டவர் உமக்கு சொன்ன வாக்கு நிறைவேறும் என நம்பிய மரியா நீ பேறு பெற்றவர். ஆண்டவருடைய வார்த்தை நம் வாழ்விலும் நிஜமாகும் என்பதை உணர்ந்து இந்த நாளிலே ஆண்டவருக்குரியவர்களாக வாழ அன்னை மரியின் பரிந்துரையை அனைவருக்காகவும் வேண்டுவோம். அம்மா தாயே, இறைவனின் வார்த்தையை ஏற்று அதன்படி வாழ்ந்தவரே, அவர் சொல்லுவதை செய்யுங்கள் எங்களுக்கு அன்போடு கட்டளையிடுபவரே, உம் மகனினுடைய வார்த்தையை வாழ்வாக்க உம்மை போல் எம்மையும் பலப்படுத்தும். எங்கள் ஜெபம் கேளும் நல்லவிதாவே. ஆமென்.